குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்கள் 7 பேரின் உடல்கள் உட்பட 31 பேரின் உடல்கள் விமானப்படை விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டுவரப்பட்டன. மொத்தமுள்ள 45 பேரின் உடல்களில் எஞ்சிய 14 பேரின் உடல்கள் டெல்லி கொண்டு செல்லப்பட்டன. குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் கொச்சி விமான நிலைய முற்றத்தில் வரிசையாக வைக்கப்பட்டு அஞ்சலி. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். 50 பேரை பலிகொண்ட தீ விபத்திற்கு காவலாளி அறையில் மின்கசிவு ஏற்பட்டதே காரணம் என குவைத் அரசு அறிவிப்பு. தொழில்நுட்ப ஆய்வு, நேரில் பார்த்த சாட்சிகள் மற்றும் எரிந்த பொருட்களை பகுப்பாய்வு செய்ததன் அடிப்படையில் காரணம் தெரியவந்ததாக விளக்கு. தீ விபத்து நேரிட்ட கட்டிடத்தில் தமிழர்கள் 25 பேர் தங்கியிருந்ததாக தகவல். 10 பேர் வேலைக்கு சென்றுவிட்டதால் அசம்பாவிதத்தில் சிக்கவில்லை என குவைத் தமிழ்ச்சங்கம் தகவல். G7 மாநாட்டிற்கு இடையே இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்ட பின் இன்றிரவே தாயகம் திரும்புவார் என தகவல். G7 உச்சி மாநாட்டுக்கு வரவேற்ற இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு புன்னகையுடன் சல்யூட் அடித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். பாராசூட் சாகசத்தை பார்வையிட்ட போது வேறு பக்கம் திரும்பி நின்ற பைடனை அழைத்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட உலகத் தலைவர்கள். கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து நீட் முறைகேட்டிலிருந்து தப்பிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்கை மீட்பதுதான் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்றும் கருத்து. நீட் தேர்வில் முறைகேடு, ஊழல், வினாத்தாள் கசிவுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். நீட் விவகாரத்தில் அரசியல் செய்வது குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி மட்டுமின்றி மாணவர்களின் மன அமைதியையும் பாதிப்பதாக கருத்து. 2016 ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 9% உயர்வு. ஜனவரி 1 முதல் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்று 545 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு. இதுவரை 37 முறை காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் 5 முறை ஜாமீன் மறுப்பு. காஞ்சிபுரம் அடுத்த வையாவூரைச் சேர்ந்த 30 மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் மூதாட்டி ஒருவர் பலி. குடிநீரால் பிரச்சனையா அல்லது வேறு காரணங்களா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. வங்கக்கடல் பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த 61 மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்கள் கடலோடினர். பக்ரீத் பண்டிகை நெருங்குவதால் ஆட்டுச்சந்தைகளில் களை கட்டிய ஆடு விற்பனை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற சந்தையில் ஒரே இரவில் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்கப்பட்டதாக தகவல். சென்னை அடுத்த மதனாங்குப்பம் சந்திப்பில் சாலை உள்வாங்கியதால் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பரமக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் மற்றும் மேலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 3,02,000 ரூபாய் பறிமுதல். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் களை கட்டிய ஆட்டுச் சந்தைகள். விலை அதிகரித்த போதும் போட்டியிட்டு ஆடுகளை வாங்கிச் சென்ற வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் வரும் June 16 விசாரணைக்கு எடியூரப்பா ஆஜராக வாய்ப்பு. போக்சோ வழக்கில் எடியூரப்பாவுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தகவல்.
நாங்குநேரியில் ஆய்வுக்கு சென்ற காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. இலவச பேருந்தே வேண்டாம், சரியான நேரத்திற்கு பேருந்து வர ஏற்பாடு செய்தால் போதும் என பெண்கள் குமுறல். சென்னையில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்கி ருசியான புதிய உணவுகளை வழங்க மாநகராட்சி திட்டம். சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல்.